கிறிஸ்து இயேசுவில் பெரிய மாணவர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இயேசுவின் ஐந்து காய வரம் பெற்ற புனித ஃபாதர் பியோவிடம் மன்றாடுவோம் துறவு வாழ்வின் மேன்மையே புனித பியோ அடிகளாரே தூய உள்ளம் துன்பம் தாங்கும் என்பதை மெய்ப்பித்தவரே இடைவிடாது ஜெபியுங்கள் எனும் இறைவார்த்தையை வாழ்வாக்கி ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்பதையும் உணர்த்தி இடைவிடாத ஜபத்தால் பசாசின் தாக்குதல்களை ஜெயித்தவரே போல நாங்களும் எப்பொழுதும் தளர்ச்சி அடையாமல் ஊக்கத்தோடு ஜபிக்க எமக்கு உதவி செய்யும் தனிமை உணர்வையும் நோய் துன்பங்களையும் வாழ்க்கை சிக்கல்களையும் இறை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள ஜெபத்தையே ஆயுதமாக்கி வெற்றி பெற அருள் பெற்றுத்தாரும் ஐம்பது ஆண்டுகால துறவு வாழ்வில் இயேசுவின் ஐந்து காயங்களை அனுபவிக்கும் பேறு பெற்றீர் இயேசுவின் ஐந்து காயங்களையும் உன் உடலில் தாங்கி மரண வேதனை அனுபவித்த போதும் ஆற்று படுத்துதலிலும் ஆறுதல் அன்பை அளிப்பதிலும் ஆர்வத்துடன் செயல்புரிந்த செயல் வீரரே உம்மை பின்பற்றி நாங்களும் ஆறுதல் அன்பை பகிர்ந்து வாழ கற்றுத்தாரும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி பாவ மன்னிப்பின் மூலம் இறை உறவை உறுதிப்படுத்தியவரே நாங்களும் ஒப்புரவு அருள் அடையாளத்தை மதித்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறை உறவில் நாளும் வலுப்பெற அருள் தாரும் நுரையீரல் தொற்று நோய் பாதிப்புக்கு உள்ளாகி குணம் பெற்ற புனிதரே நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாகி துன்புறும் மனித உயிர்களை இயேசுவின் காயம் பதிந்த உம் திருக்கரங்களால் தொட்டு சுகமாக்கும் மறைப்பணியின் உச்சம் திருப்பலி என்பதை உணர்த்தியவரே திருப்பலியின் மேன்மை மகத்துவத்தை நாங்களும் உள்ளூர உணர்ந்து திருப்பலியில் ஆசையோடு பங்கெடுக்க அருள் ஜெபிக்கும் ஏழை துறவியாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் என்ற உமது ஏழ்மை கீழ்ப்படிதலை இல்லறம் துறவரம் தனியறம் என்று என் நிலையில் வாழ்பவர்களாயினும் அதனை கடைபிடித்து வாழ இறை ஞானத்தை பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தாரும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டி மன்றாடுகிறோம் ஆமேன்! துன்புறுவோரின் பாதுகாவலரான புனித ஃபாதர் பியோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.